நாங்கள் நாமக்கல் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 95% எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம்னா நாமக்கல்ல காட்டுப்பூச்சின்ற பிளேஸ் வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 BHK ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம யூபிவிசி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து புது பிராஞ்ச் வந்து நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஜான்சன் மெட்டீரியலோட நியூ பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி, கிருஷ்ணகிரி, கேரளாவில் வந்து ஆலோவில் பிளேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஷோரூமோட இருக்கு. நீங்கள் ஜான்சன் பிவிசி யூபிவிசி ரெண்டு மெட்டீரியலோட குவாலிட்டிஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேரில் போய் பாருங்க, உங்கள் ஃபினிஷிங்காக என்ன கொஞ்சம் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கோம். ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜான்சன் யூபிவிசியில் டிஜிட்டல் ஒர்க் வந்து நம்ம கவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் கேட்குற கலரில் வந்து நம்ம வந்து இங்கே கவர் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 10 கலர் 15 கலர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கலர் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த கலர் குவாலிட்டி செக் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். டிவி ஷோகேஸ் பார்க்கலாம். டிவி ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர்லையும் ஆஃப் ஒயிட் கலர்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜான்சன் யூபிவிசி மட்டும் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜான்சன் யூபிவிசி மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலுக்கு நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் வாரண்டி வந்து 20 வருஷம் கொடுக்குறோம். பெல்டா வந்து காணா பிரேக் ஆகுது, இது எல்லாமே நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பேக் சீட் மட்டும் அடிச்சுட்டு சின்னதாக வந்து வால் பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்கள் என்ன டிசைன் நீங்கள் நெட்டில் எடுத்து வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா எங்கே இருக்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். அது ஓகேன்னு சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் வந்து நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உட்டன் கலர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஆண்டில் வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி என்ன ஆண்டில் வேணாலும் நம்ம கிட்ட ஒரு 30 டிசைன் இருக்குது சாம்பிள் ஆண்டில். இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆண்டில் நீங்கள் கேட்குற கலர்லையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டிலுமே பார்த்தீங்கன்னா எப்போ பிராண்டில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS-ல தான் ஆன்சஸ் வரும். குவாலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷம் வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஒர்க் பேஸிஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 50 குரூப் இருக்காங்க. 50 குரூப்புமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு டிவி ஷோ பேஸு. அதுக்கப்புறம் இது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் பண்ணி வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டெக் டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளூ டெக் டிசைன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக் ஒயிட்டாக தெரியும், அந்த மாதிரி ஒயிட்டாக தெரியும் அப்படின்றது ப்ளூ டெக் டிசைன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆன்சிக்கு நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஓப்பன் ஆன்சி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ப்ளோடெக் கலர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் ஆன்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஒரு டிவி ஷோ கேஸு. இதோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயிலாகவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நாமக்கல் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒர்க் பார்க்கணும்னா இந்த வீட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். ஒர்க் மெத்தட் பாருங்கள். உங்கள் சேச்சிங்கன்னா என்னென்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்சி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது உள்ள கிச்சனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்சி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே லைட் செட்டிங், இந்த இடத்துல வந்து இடத்துல லைட் செட்டிங்கு. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கலரில் படைப்போம், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். இதுக்குள்ளே டிசைன் இருக்கும், நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கணும், சாரி இந்த ஃபோனில் பார்க்கணும் தெரியாது. இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட்டில் உள்ளே வந்து ஒரு டைமண்ட் டிசைன் இருக்கும் லைட்டாக. அது நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்ட்டிஷன் ஒர்க்கு. இந்த மூணு இடத்துலையுமே லைட் செட்டிங் கொடுத்தோம். ஒன்றும் லைட்டிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகலை, இந்த கிளாஸ் ஒர்க்காக தான் போயிருக்கு. நம்ம கிளாஸ் ஒர்க்கு லாஸ்ட்டாக தான் ஃபினிஷ் பண்ணுவோம். கிளாஸ் ஒர்க்குக்காக நம்ம கொண்டுருக்கோம். அதுக்காக இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இந்த டைனிங் ஏரியாவில் அப்படியே சின்னதாக இது ஓப்பன் ஆச்சு கொடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் டிசைன் சென்டரில் வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். இது வந்து கிரே அண்ட் ஒயிட் கலரில் கிச்சன் மட்டும் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதாவது வீட்டில் கலரில் கேட்டிருந்தாலும் அதுவுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே வீடு ஃபுல்லாக ஒரே கலர் வேணாலும் பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஜான்சன் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கூட ரெடி பண்ணிக்கலாம். மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். 20 வருஷம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு டைம் நீங்கள் குவாலிட்டியே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு. கிச்சனுக்குள்ளே நல்ல வீட்டு பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஆண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம 304 டேக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக எப்படி இருக்கும், இதுக்கும் நம்ம நைட் டைம் வாரண்டி கொடுத்துருக்கோம். நம்மளே யூஸ் பண்ணும் போது நீங்கள் வாங்கி கொடுக்குறதுனால வாங்கி கொடுக்கணும். நம்ம ஃபிட்டிங் மட்டும் பண்ணி கொடுக்கோம். ப்ரொஃபைல் ஆண்டில் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல
நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு எப்போ பிராண்டில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். வீடுக்குள்ளவே நிறைய ட்ரே போட்டிருக்கோம். எல்லாமே கிளாஸ் ஒர்க்குக்கு வந்திருக்கிறதுனால வந்து பெண்டிங் ஒர்க் முடிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை ட்ரே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை ட்ரே வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு வீட்லேயும் பேசிக்காக நாலு ட்ரே யூஸ் பண்ணுவோம். ஆயில் ஃபுல் ஒர்க்கு சாரி, உங்களுக்கு கட்டளி பேஸ்கெட்டு, 6-inch plane, 8-inch plane, ஒரு தாலி பேஸ்கெட், அதாவது பிளேட் வைக்கிற மாதிரி நாலு பேஸ்கெட் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் இந்த மாதிரி ஆயில் ஃபுல் ஒர்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த மெட்டீரியல் நம்ம 20 வருஷம் வாங்கி கொடுக்குறோம். நம்மளோட ஒர்க் மெத்தடே உங்களுக்கு வேறமாக இருக்கும். உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பேஸ்கெட்டு, இந்த இடத்துல ஒன்றும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும். இந்த மூணு பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓப்பன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க். இந்த இடத்துல கிளாஸ் நம்ம ஒயிட் டேச்சிங்கில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கலர் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளைன் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூணு இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் வந்து உங்களுக்கு, ஏன்னா இங்கே நீங்கள் சின்னி ஃபிட் பண்ணுவீங்க, சின்னி ஃபிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இடிக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஸ்லைடு யூஸ் பண்ணிப்போம். இங்கே சின்ன பொருள் மூணு ரேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே இருக்கிற பொருள் வேணால் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸ்லைடிங் தள்ளி எடுக்க வேணாம் அப்படிங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே சின்னதாக டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக கிரே அண்ட் ஒயிட் கலரில் இங்கே சின்னதாக டால் மாதிரி சும்மா ஓப்பன் பேலன்ஸ்க்கு நல்லா ரேக் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ஜான்சன் பிராண்டு. ஒரு டைம் நீங்கள் நேரில் போய் ஆஃபீஸ் பாருங்கள். மொத்தம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் டீடெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம் பிரான்ச் டீடெயில் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மேலே ஃபுல்லாகவே லாக் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். மினிமம் உங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் ஒர்க் வருது அப்படின்னாக்கா 100-150 ஸ்டாக்கெட் மினிமம் வரும். நம்ம இந்த வீட்டில் எவ்வளோ ஸ்டாக்கெட் எவ்வளோ பெட்ரூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கிச்சன் ஒர்க்கு. நெக்ஸ்ட் பெட்ரூம், இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாதிரி மூணு பெட்ரூம் இருக்கு. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். மார்பிள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உட்வெல் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜான்சன் பிராண்டில் உட்வெல் ஃபினிஷிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் செக்ஷன் ஒர்க் இல்லாமல் பண்ணுவோம். உட்வெல் எப்படி ஒர்க் தருக்கோ அதே மாதிரி பண்ணுவோம். செக்ஷன் பீஸ் ஒர்க் வருது அப்படின்னா அது பிவிசி ஒர்க் எடுத்துட்டு அந்த ஒர்க் நம்ம பண்ண மாட்டோம், பிவிசியில் தான் வரும். பிவிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃப்ரேம் பேன் இது மூணு வச்சு தான் நம்ம கவர் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா உட்வெல் ஃபினிஷிங் இருக்குது. இப்போ இந்த டபுள் ஒர்க்கும் அடுத்த டபுள் ஒர்க்கும் எங்கேயுமே கேப் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே 20 நாளுக்கும் நேராக இருக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் ஒர்க் இருக்கும். நிறைய பேர் கல் வச்சுருக்கீங்க. கல் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க கல் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரண்ட் டோர் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி டிசைன் கேட்குறீங்களா உங்களுக்கு டிராப்ஷன் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம டிராப்டைய பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கலாம். சேஃப்டி லாக் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு வந்து ஹேங்கர் பொசிஷன் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டிராப் கொடுத்துருக்கோம். கீழே வந்து சேஃப்டி லாக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் வந்து நம்மளே பண்ணும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கல் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் மட்டும் டிராப் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 inch தான் வந்து டிராப் கொடுத்துருக்கோம். இங்களோட சின்ன பொருள் வைக்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்ட்டிஷன் ஒர்க் இருக்குது. 4 பார்ட்டிஷன் ஒர்க் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ரூமே நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் கொடுத்து ஒர்க் பண்ணும்போது பெட்ரூமு சிம்பிள் டிசைன் இருக்கு.
நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம், அதை ட்ரீட்மெண்ட் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேனைட் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜான்சன் யூபிஎஸ்சி வெளியில் கிரேனைட் கலரில் ஒரு டபுள் கலரில் காம்பினேஷன் இருக்குது, அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில். இந்த பெட்ரூம் சேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃப்ரண்ட் ஒரு ஃபுல்லாகவே எல்லாமே பார்ட்ஸ் நம்மளே டிசைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ரூமில் இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் ஃபுல்லாகவே பார்ட்டிஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். லாக் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு பீரோ கொஷின் தான் இருக்குது, ஏன் ஓப்பன் அவங்களுக்கு கொடுத்துருக்கனால ரெண்டு பீரோ கொஷின் மட்டும்தான் இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் இங்கே வந்து புக் செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிளாஸில் ஸ்லைடிங்காக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஜான்சன் யூபிஎஸ்சி கிரேனைட் கலரில் இந்த செகண்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம். தேர்ட் பெட்ரூம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். தேர்ட் பெட்ரூம்லேயும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே கிரேனைட் கலர் தான், அதே டபுள் கலர் காம்பினேஷன். கீழே இந்த மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் தான் உங்களுக்கு பார்ட்டிஷன் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒர்க் மெத்தட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிவிசி ஒர்க்கும் யூபிஎஸ்சி வந்து டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருந்தால் யூபிஎஸ்சி மீடியா பிவிசி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த லாக் வந்து சேம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்காது. இந்த அளவுக்கு எங்கேயா கேப் இருக்கும், அந்த மாதிரி எங்கேயுமே கேப் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கற்றுது, ஃபஸ்ட் ஒர்க் கற்றுது. இது கீழே எல்லாமே செகண்ட் குவாலிட்டி செகண்ட் மெத்தட் தான் வரும். அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். அந்த ஒர்க் எப்படி இருந்தது நீங்கள் போய் ஷோரூம் போய் பாருங்கள். ஜான்சன் மெட்டீரியலோட குவாலிட்டி என்னென்னு பாருங்கள். உட்டன் ஃபினிஷிங்காக என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஒரு டைம் போய் பாருங்கள். இதில் 85% ஒரிஜினல் ராமெட்டீரியல் இருக்கும். கரையில் பிரச்சனை பூச்சி வர பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அதே தான் பண்ணிக்கலாம்.